சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை இன்று இந்த தீர்ப்பின் மூலம் மிக திட்டவட்டமாக தொடர்ந்தாக அரசியலமைப்பை மீறி வருகிற ஒரு ஜனாதிபதியுடைய செயலை இந்த தகுந்த ஆதாரங்கள் இருக்கின்ற காரணத்தினால் இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. முழு வழக்கையும் விசாரிப்பதற்காக டிசம்பர் 7ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றம் கூட இருக்கிறது. அதற்கிடையிலே அதற்கான இந்த மனதாரர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் அவர்களுடைய எழுத்து மூலமான சாட்சியங்களை முன்வைக்க முடியும். இந்த அடிப்படையிலே இது ஜனநாயகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இதை நாங்கள் அமைதியாக எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, சட்டவிரோதமாக நியமிக்கப்பட்ட பிரதமர் இன்று நள்ளிரவே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவரை வீட்டு கணக்கு கொண்ட வேலையை பாராளுமன்றத்தில் மீராட்டிய நீதி ஆதிபத்திய விஷால ஜாயகிரகணம் மீராட்டிய நீதி ஆதிபத்திய விஷால அபியோகி கிட்ட எல்லவும் அவதியக சிரேஷ்டாதிகரணிய அதிகரு மே நீதி மே விதிஷ்ட மண்டல அப்பட்ட அபி ஈயே குணுக்கரப்பு மீ நடுவ ஈயேம விபாகிட்ட அரங்கின அத திகின் திகினம மேகே கருண் வகல அதம மே தீந்துவ லபாதீம துள இதாம ஷனிக்கவ மே பிரஸ்னே விசந்தீமட்ட அப்பிட்ட உதவ வேலை திகினம் மே பிலிபந்து அப்பி ஆடம்பர வேணமா மீராட்டி பிரஜாதந்திரவாதி விஷால ஜயகிரகண அப்படி தக்கினோம் மீ மித்திரா நிவி மீ எதிரியட்ட மீ நடுவே கருண் அசீம சந்தா விமசீம சந்தா தின நியமக்கல் திபினோம் நமுத் அபி பலாபுரத்து வேணுமா கௌரவான்வித்தவர் முப்பது மீராட்டி விஷாலத்தம தேசபாலன பௌருஷத்துவ கட்டியிட்ட அபி கருக்கருண மஹிந்த ராஜபக்த மெத்துமான் அது தமங்கே தூரன் இல்லை அஸ்வீக்கில பலாபுரத்து கருத்வே மேம நத்னம் அப்பட்ட சந்தேதி இத்துமா இவத்கன்று சிதுவினமாக்கினுக்கு கணகாட்வைக்கு வைத்து தள்ளி போட்டீங்க.